give him more. Hello guys, Nana AK Pesaran. Automated Amulista. Next 10 up and over on a Bapama. Actually, in the little over sealed on a Majiruko. I am going to get a little bit of a Eight jump on my prince over and double jump power another. The air come you. The cab would pong and the chair over you. The small will come crackandy on there. Pama, no, No, in the Pacon or Mel or Valley, Nanga Melon or car. Adding a double jump point on the Econai to Glan. Easy lighting and the light cable light and crooked light painting a game of Bichala. Anning a hard bove and a life of Tade a pretty nina. And the full cover puny at the way, Lana. And a trinity is a hard or a lam and dating in a game. Hard landiana, asana sanana, hard la pona, moon a deal at in all a delays with Turin. It's an asana sanasan yaring it to live, and the anger over an other end of the temperature at the So hard la rolog in the game will make the day. I don't look at it. And I was a moon, girka, the hard clutch, I don't collect my no, it's very loud. Power pool of the clam. I don't know. Hard of a hard to Mutsale, I don't know. Butcher room, Kadikman, the Lanak, and the Haraka, I put it. Normally, easy over a pair of them. Amsala, harder than a lot of them. Normal love and the easier one, normal and the easier one. Hard not harder one. The Mayer Cropper, Rabel, double. Pritcha boredicum, easy run at a cataclysm bringing my boredigo. Armalan, the logo with the real. There are a lot of local antipena. I'm going to get a power. எனக்கு நம்ம டச் விட்டு போன மாதிரியே ஒரு ஃபீலிங் நான் நேத்துலாம் ரெசிடென்ட் விளையாண்டுக்கிட்டிருந்தேன் ரெசிடென்ட் எல்லாம் லைவ் ஊரை போட்டிருந்தேன் அத்தான் கீழே வந்தேன் சித்திமே வந்தேன் அவன் போட்டு விடாதாச்சு அப்படின்னு அதை விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அந்த டைம்லலாம் என்கிட்ட மைக் இல்லாதனால சரி சும்மா ஃபோன்லேருந்து லைவ் போனோம்னு பார்த்தேன் அவன் சின்ன பையன் சரி அவன் விளாட்றத சும்மா ஃபோனில் பிடிச்சி லைவ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த முப்பேர் வந்து பார்த்தாங்க அவ்வளோதான் சேனல் இன்னும் ரீச் ஆகும் இன்னும் ரீச் ஆனால் அது சொல்லும் என்னத்த கேம் போகிற ரீச் ஆகிறதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அவங்க அங்கே பிரியண்ணா திரும்ப வந்துட்டான் என்ன தேல்றையை கூட்ட போகிறாங்க தெரியல பார்ப்போம் என்ன தேல்றையை கூட்டுறாங்கன்னு
brought the mirror. I'm sorry. I mean, game voice would have voice on the Gambia on check it on a man. Nothing about some. We have over a piece of good pan over a wooden jaganadia good tea and the wooden jaganadia of chinning a divali pretty pono. Then he shake on a pan, gale over to shake over an agree. ஒவ்வொரு பீஸும் கொண்டு வந்து கொடுத்தவன் சேர்க்கிறியா அதுக்கு போய் என்கிட்ட ஒரு கண்ணாடி இருக்கும் அதை வச்சு தான் நான் வழியை திறந்துக்கிட்டு ஒவ்வொரு டோர் வழியாக போகணும் இப்போ எங்கிட்ட போகணும்னு எனக்கு தெரியல என் வாலி காமிக்கிறேன்ட்டு தப்பு தப்பாக காமிச்சுக்கிட்டுருக்கேன் இந்த அன்டான மேஜிக்கு நாடகக்காரர்கள் இங்கே நீங்கள் இது கரெக்டாக அடித்தா ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் கேட்டு ஏ எங்கிட்டா கரெக்டாக தினா ஸ்கில் ரிவார்டு அது கரெக்டாக அடிக்கணும் தான் சொல்லி திறக்கும் டே தப்பாக அடிச்சிட்டிங்கன்னா சற்று முடிடும் சட்டரில் பட்டிங்கன்னா சரி அந்த திரையில் பட்டுருச்சுன்னா அவுட் ஆயிடுவீங்க அது ஒன்று இருக்குது அது என்னமோ கரெக்டாக அடிச்சிங்கன்னா இது கொடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்தா கொடுக்குறேன்னா பவரு அடிக்கணும் ஏன்னா ரொம்ப எல்லாம் கொடுக்கும் ஃபஸ்ட் டைம் தான் நிறையா கொடுப்பேன் போக போக இதை வச்சு நீங்கள் பவர் ஏற்றலாம் அப்படின்னு நினைக்க கூட என்னத்தை கொடுத்தேன் எனக்கு ஏறலாம் ஒன்றும் சரிப்பா கதவை தொடங்க அவ்வளோதாண்ணா இந்த பக்கம் திரும்பி நிற்க போகிறேன் முடிச்சு சொல்லி லாங்க இருந்தால் கரெக்டாக அடிக்கலாம் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் குழப்பிக்கிட்டே இருக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்லோவாக வர மாதிரி இருக்குது நீங்கள் விடுறது எனக்குன்னு லக் கரெக்டாக வர மாதிரி இருக்குது குழப்பாமல் இதில் அந்த மூணு மண்டையோடு கொடுத்துருக்கேன் மூணு மண்டையோடு கொடுத்தா எதுவுமே ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இதுவும் நல்லா பேர் ஆகிருக்கு நல்லா வந்துட்டு வைத்தியகரதான் வந்து வழியா கதவை திறந்து கொடுத்தா நான் போயிடுவேன் நான் பாட்டுக்க அந்த பக்கம் தான் பூ வண்டி இருக்குது நீங்களாக திறப்பான்னு நினைக்கிறேன் போன வாட்டியும் அப்படி தான் ஆச்சு இந்த பக்கம் போய் நிற்கப்பான்னு நினைக்கிறேன் பெரிய பவரும் கொடுப்பாங்க நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய பவரும் கொடுப்பா வாய்ப்பு இருக்குது பெரிய இது ஏதாச்சும் ஒன்று அன்லாக் ஆகிற மாதிரி இருந்தால் ஸ்பெஷல் பொடியிருந்தா ஃபெயில் ஆயிடுச்சா பார்த்தீங்களா கொஞ்சமாக தெடிச்சோன்னா ஃபெயில் ஆயிடுச்சு கதை திறந்துட்டுறான்னு நினைக்கிறேன் இன்னால தெரியல ஒன்றும் தெரியலன்ட்டு இந்த கதை போட்டுட்டு அந்த கதை திறந்துட்டேன் அந்த வழியில் போன வழியில் பார்த்துருப்பீங்க இந்த பக்கம் வழி இல்லை அப்படின்னு சொல்லி உழப்பிக்கிட்டே இருந்திருப்பேன் மாற்றி வந்துட்டேன் இந்த வழியில் தான் போகணும் அந்த தூண் இருக்குல்ல பிள்ளைற அதை சுற்றி விட்டிங்கன்னா வழி ஓப்பன் ஆகும் பாலம் மாதிரி இந்த பாலத்தை பிடிச்சி மேலே போகணும் மேலே போனால் ஒரு இது இருக்கும் ட்ராமா ஆர்டிஸ்ட் இருப்பேன் அவனை அடிக்கணும் அவன் தான் இந்த இடத்துக்கு பாஸ் அவனை அடித்த முதல் காலி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மேலே போயிடலாம் ஊவிக்கிட்டேண்டா ஏ அவன் ஏதோ பவரை போட்டு வரேன்டா வானத்து குறைக்கும் பவர் போகுது அவனுக்கே வானத்துக்கு அனுப்பிட்டேன் எல்லாமே அந்த சைடு அந்த பில்லர் இந்த நான் இப்போ வந்து டைரெக்டாக உங்களுக்கு போயிடுவேன் நான் ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி பவர் இருக்கிறதுனால இருக்க மாட்டேன் வேணாமல் பவர் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் டே தம்பி போதும்டா பவர் ஏற்றிக்கிட்டது பெரிய ஆளுமா இருக்கீங்க என்னடா தோர்மாய் பண்ணிக்கிட்டு இருக்க வேணும் மூணு மண்டோடு கொடுக்குறேன் இன்னும் அது நான் இங்கே இதை சுத்தணும் நீங்கள் இங்கே நீங்கள் அவனே சுற்றுவேன் இங்கே பட்டன் மட்டும் கொடுத்தா போகும் சுத்தினா ஒரு பாலம் நான் பாலம் வருதா என்ன பாலம் போயிடுச்சு இருக்கா டேடி ஓமாவடா பாலம் எடுத்துருவேன் டக்குன்னு ஓடி போயிடணும் அதில் அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா எனக்கே பழத்தை எடுத்துட்டேன் அது சுற்றிட்டு படக்கணும் ஓடணும் நீங்கள் ஓடாமல் இருந்தேன்னா அதை எடுத்துருவேன் அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா அந்த பக்கம் வழி தெரியாமல் போனேன் ஆனால் நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா அது உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு பவர் இருக்கும் உனக்கு ஓ சரியா இந்த பக்கம் இந்த குதிங்க குதிச்சிங்கன்னா அங்கிட்ட ஒரு பவர் இருக்கும் அதே மாதிரி அந்த பில்லரை யூஸ் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த பழம் வந்துடும் நீங்கள் இந்த பக்கம் தானா வழி இந்த பக்கம் தான் இருக்கேன் இதுக்குள்ளே தான் போகணும் இதே மாதிரி இன்னொன்று என்னென்னா
இந்த டோரில் லெஃப்ட் சைடில் ஒரு இது பவர் இருக்கும், ரைட் சைட்லேயும் ஒரு பவர் இருக்கும். கீழே போனால் ஒரு ஃபைட்டு. இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி ஐயாவை கலங்கி கலக்கி விட்டுறணும். பரவாயில்ல, அவன் அடி மொதல். டே இறா, அது இது நார்மல்னாலும் அவங்களுக்கு இதுவாக தெரியுது, ஈஸியாக முடிக்கிற மாதிரி தெரியுது. போட்டு வேண்டியதான், ஓட்ட போகிற உள்ளே எடுத்துக்க வேண்டியதான். இது அவ்வளோவா தடுக்க தேவையில்ல, நார்மல்னா ஆடுனா தான். என்னமோ பண்ணியா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுமே ஏதோ கையில் வந்துச்சு. இப்போ நீங்கள் ஹார்டுனா ஃபஸ்ட்டு சொல்லித்தர்ற எல்லா ட்ரிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் ஹார்டு அப்படி இப்படின்னு முடிக்க முடியும். இந்த மாதிரி இது ஏறிக்கோங்க, மேலே போயிட்டு இங்கேருந்து அந்த மாதிரி குதிச்சிங்கன்னா அவன் பிடிச்சிருவேன் உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பக்கம் ஒன்றும் இல்லை, ஆனால் இந்த பக்கம் இருந்துச்சு. போனோம் இதில் போனோம் அப்டேட்டில் அதில் இருக்கும், நல்லா இருப்போம். அந்த மாதிரி ஒரு நாலு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நாலு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், போயிடலாம். ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு பவர் இருக்கும், ரெண்டு பவருமே எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த வழியாக இருந்து இப்படி போக முடியாது. அங்கே இருக்குல்ல, அதுக்கு ரெக்க வேணும். இப்போ கீழே போனீங்கன்னா ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, ட்ராமா இது பண்ணணும். நீங்கள் எளியாகவும் மாறணும். லெஃப்ட்டு கிளிக்குனா அப்படி அடிக்கிறான், ரைட்டு கிளிக்குலாம் சுற்றுறான். ஒரு சுற்றுறான் எல்லாம் சேரும் உடைய பண்ணுங்க, எல்லாமே கலைஞ்சிருச்சு. அதுக்கான அந்த கிளிக்கை நான் யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, நாலு வாட்டி எக்ஸ்ட்ரா பண்ணணும். என்ன ஆச்சுன்னு அடிச்சா பிளட்டு வரும் நினைக்கிறேன். பிளட்டு வருமா என்ன, எதுக்கு அடிக்கிறான்? பிளட்டு வருது, பிளட்டு வருது, மேஜிக் பிளட்டு. நான் பெரிய அளவு வருவேன். இன்னும் தான் அந்த காலம் வருவேன், கொஞ்சம் வேலையை பார்க்கணும். வேலையை பார்த்தா தான் வருவேன், வேலை வரமாட்டேன். இங்கேயே இருக்கு மேரி, டெலிவரி எடுத்தோன்னு அமைக்கிறப்பாடு. வெளி மாறணும், வெளியாக மாறணும். இங்கே இருக்குன்னு தான் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல ஒரு எனக்கு இது இருக்கும். இதை இழுத்தீங்கன்னா பவர் வரும், பவர் இருக்கும், பவர் ஸ்டோன். இந்த தூணை சுற்றினீங்கன்னா அந்த லைஃப் ஹேண்டுக்கும் ஸ்குவாடுக்கும் ஏற்றுறது பவர் இருக்கும். பவர் ஏற்றிக்கிட்டு நீங்கள் அடிக்கலாம். இதுக்கு இங்கிட்ட போகணும், வெளியே மாறணும்னு நினைக்கிறேன். நான் வெளியே மாறினா உள்ள ஒரு கரண்ட் இல்லை, இதில் பவர்னு கரண்ட் இல்லாதனால லிவர் ஓடாது. கரண்ட் ஆன் பண்ணிட்டு வெளியாக மாறிட்டு கரண்ட் ஆன் பண்ணி விட்டுட்டா இதுவாயிடும். மாறிட்டேன் இல்லையா, இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உள்ள வெளியே அப்படியே இருந்திருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்க, நாலஞ்சு ஓட்டை இருந்திருக்கும். இந்த மாதிரி இது அந்த வழியாக ஏதாவது வேலையை பார்க்கணும். உள்ளே ஸ்டூடியோ உள்ளெல்லாம் போச்சு, ட்ராமா இதுக்குள்ளெல்லாம் போய் ஸ்டேடியத்துக்குள்ளெல்லாம் போய் போர்க்கிட்டு வர வைக்கணும். இந்த வழியாக வரணும். இங்கே ஹைட்டாக இருந்தால் அதனால் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போய் அந்த வழியாக வருவேன்னு நினைக்கிறேன். இந்த கரண்ட்டு வயர் எதையோ எதையோ கட் பண்ணி விடுவார்னு நினைக்கிறேன். வைரஸ் நீங்கள் மாறிட்டு உடச்சிட்டு திரும்ப எளியா மாறணுமோ எனக்கே தெரியல. இது இது பண்ணி விட்டீங்கன்னா அனல் மின் இயந்திரம் போல இந்த இதற்கா கலக்கிய போட்டு விட்டு அதை சூடாகி எளிய ஆரம்பிச்சேன். செஞ்சதுக்கப்புறம் நம்மளை விட்ட ஏற்றிக்கிறோம். நான் இங்கே வெளியே போனால் பெரிய வந்துடுவேன்.
வெளியே போகணுன்னு வர மாட்டேன். ஒரு நாடகத்தை நீங்களாக நிகழ்த்தணும். இப்போதான் வருவேன், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸும் தருவாங்க. நிறையா பாயிண்ட்ஸ் வரும். எனக்கு தெரிஞ்சு 5000-6000 வரைக்கும் தருவேன். கரெக்டாக சேர்க்க சேர்க்க கரெக்டாக சேர்ந்துடும். அதை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஹெட்லைனை வாசித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லாட்டி அவன் சொல்கிற டெமோவிலே கேட்டோம். நான் ஆல்ரெடி இது ரெக்கார்டு ஓடிக்கிட்டு இருக்கனால உங்களுக்கு இது போடலாம். இது ஒரு இது சவுண்ட் வைக்கலாம், எனக்கு கேட்காதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 டைம்ஸ் வரும். 4 டைம்ஸ் வந்தப்போ அது போகும். நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஐடியாவே வந்துட்டேன். நான் முதல் ட்ரையில் நிறையா வாட்டி விழுந்து வாங்கி அவ்வளோதான். ஒரு உயிர் பஸ்பம் ஆயிடுச்சு, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு மட்டும் கரண்ட் ஆஃப் ஆயிரும். உள்ளே போய் இந்த ஒரு வால் ட்ரென்ஸில் வெளியே எட்டி ஹைட்டாக இருந்திருக்கும். அந்த வழியாக வெளியே வந்துடுவான்னு நினைக்கிறேன். அந்த வழியாக வெளியே வர்றேன். திரும்ப போய் வெளியே மாறிட்டு மனுஷனாக மாறணும். மனுஷனாக மாறி அப்படியே வெளியே வந்து அந்த கியர் இருந்துச்சுல, இந்த கியரை ஆன் பண்ணி விடணும். ஆன் பண்ணா ட்ராமா ஸ்டார்ட். எப்படியே வந்துட்டான். இது ஒன்று ஒன்றா சொல்லுவேன். இது ஒன்று ஒன்றா சொல்லதெல்லாம் நீங்கள் இது பண்ணிகிட்டே வரணும். ட்ராமா இது பண்ணணும், நிகழ்த்தணும். ஒன்றுமே கிடையாது. ஒரு சின்ன ஒரு பற்றகாரம் இருக்கேன். வந்துட்டு பற்றைக்கு வந்து பொம்மை செய்கிற மாதிரி, பொம்மை செய்கிறப்போ ஒரு அரக்கை வந்து பயமுறுத்துகிற மாதிரி பண்ணணும். ஒரு சின்ன குழந்தையும் இருக்கும். ஒரு 6-4 டாயி 4 இது பேக்ரவுண்டு கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் இது பண்ணணும். அவனை கடத்திட்டு போகிற மாதிரி இருக்கும். ட்ராகனும் வரும். அது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி இந்த ட்ராமாவை ஃபினிஷ் பண்ணி விடணும். அதுதான் உங்களுக்கான இது. ஆனால் இதை பண்ணிட்டக்கப்புறம் தான் உங்களுக்கு பஞ்சாயத்தே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் தான் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க. நல்லாயிருக்கும் அந்த முதல் டைம் பண்ணுறவெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இப்போ தான் பண்ணுறேன் இந்த மாதிரி. சரி, அவங்களாம் பண்ணி அவங்களாம் முடிச்சிருவேன் பார்த்தேன். இந்த இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பேக்ரவுண்டு. 3 பேக்ரவுண்டா, 3 இது. அது பற்றை ஒன்று கடைசியோடது பற்றை. இந்த ஒரு குழந்தை, டைனோசரு, ஒரு அரக்கேன், கொல்லப்பட்டக்காரன் ஒருத்தன். இதை வச்சு தான் ட்ராமாவே ஓட்டணும். அவன் இன்னும் டெமோ பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு. அதுக்குள்ளேயே நான் டெமோ பண்ணிவிட்டேன். ஓட்டானா ஸ்டார்ட் பண்ணுங்க. கூப்பிட்டேன், பேனரை போட்டோமா? எதுவும் கமெண்ட்டு கொடுக்குறானா? எதுவும் கமெண்ட்டு கொடுக்கல. உள்ளு பட்டுறக்கான வந்துட்டானா? ஜெய்யா ஏதோ பண்ணும். ஆள் மீட் பண்ணுற மாதிரி போகிறான்னு நினைக்கிறேன். சும்மா தெரியலான்னு சும்மா மாற்றி மாற்றி கொடுக்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு இவன் வருவான். அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு, இவன் வருவான்னு நினைக்கிறேன். இந்த ரிவார்ட்ஸ் ஏறுதை பொறுத்து நீங்கள் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். போதோ ரைட்டா, நான் ஆடியோ சவுண்ட் ஏற்றிக்கிறேன். வேணுமா பேசுவேன். பேசுகிறத வச்சுன்னா நானே ஏதாச்சும் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஷாப்பா? செலக்ட் த ஒர்க் ஷாப், செலக்ட் த
வால்டர் இவன் வந்து ஜா இவன் பொருள் செய்கிறவன். இது புல் பற்றா வந்துச்சா. இப்போ வந்து என்ன குழந்தை வைப்போமா இவனை வைப்போமா, ஏதாச்சும் ஐடியா கொடுறா, எதுவும் ஐடியா கொடுக்க மாட்டேன். கமெண்ட் பண்ணுவேன், கமெண்ட் பண்ண மாட்டேன். கரெக்டாக வச்சாலும் கமெண்ட் பண்ணுவோம். The famous and beloved toy maker, day and night in his workshop. ஒகேன்னு கொடுத்துருக்கேன். அதான் கேட்குறது மொதல் ஒர்க் ஷாப் செலக்ட் பண்ணலாம். ஒர்க் ஷாப்னா அது கிடையாது. இதுரா வந்துருச்சா. டாய் மேக்கர் வந்துட்டேனா. டாய் மேக்கர்கிட்ட இந்த பிள்ளை வர்ற மாதிரி பண்ணணுமா? இல்லை famous and beloved toy maker day and night in his workshop. I'm going to இது பண்ண இவன ஒரு வாட்டி ஒரு செலக்ட் பண்ணிக்கோம். the famous and beloved toy maker day and night in his workshop. எரா எரா குழப்பாதீங்க. அதான் செலக்ட் ஷாப் famous and beloved toy maker day and night in his workshop. toy maker na avanna vera evan da toy maker. the famous and beloved toy maker na thendu ovvoru banner a vachi ovvoru background a vachi ovvoru aaliyum select panna vendiyadhu adha angala nenaikiren ivara kolanda vera kutte keela poirukku. the famous and beloved toy maker day and night in his workshop. I'm a grandma again. No calling la. the famous and beloved toy maker day and night in his workshop. No, no, no. Listen carefully. The famous and beloved toy maker, day and night in his workshop. Toy maker self patte button maati maati anikittu. Indruchi. Excellent. Button theriyadanaala. Inge check pandradhu. Across the land far and wide. Naan indhi check pandra maari inge paarom. Known and respected by every man. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த சின்ன குழந்தைய இது பண்ணணும். மூணு தட்டு தட்டு அவங்க பாருங்கள் கண்ணை தட்டு தட்டு தட்டுவான். முன்னாடி குழந்தை வரும், இல்லாட்டி அந்த வில்லையும் வருவேன். எங்கே அந்த அடுத்து இது இதை இதை எடுத்துடுறோமா. No, no, no. Listen carefully. One fateful day, a nobleman knocks at his workshop door. No, stop, Londra. Excellent decision. No, stop, Londra. And the meritra kandhi varana namma panna varaya. Meritra mai meritra to kundu kutta arishitruya. Friendship. Yeah, and the villain. The Bernhard's castle will be a dazzling mansion for the old toy maker. Ponda va adachu utra idu or kundu mani potta adachu utra mela dragon la marakum. Okay kira kaaso namak kira kai ukra. For deceiving such a good soul, may you be damned to spend all eternity in hell's darkest hole. Na kundu potta adachu nanikiren.
இதை வச்சு பயமுறுத்தணும். No, no, no. Listen carefully. Walter offers a roof in the Bernhardt's castle. Can I take it? No, no, no. Listen carefully. Walter offers a roof in the Bernhardt's castle. What's up, Wachura? No, no, no. Listen carefully. Walter offers a roof in the Bernhardt's castle. என்ன எல்லாம் சொல்றானே எனக்கே புரிய மாட்டேங்குது. கரெக்டா பட்டியாச்சு. Our hero Walter அப்பனா இவன் பேர் போல அத கூட கவனிக்காம இனியஸ் ஒன்னும் புரியவும் மாட்டேங்குது. உங்களுக்கு எதுவும் வாங்க மாட்டேங்குது. அதான் அந்த குண்டை போட்டு அடைச்சி விட்டுருங்க. முத வாட்டியோட ரெண்டாவாட்டி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப உழப்புதுங்களா பூண்டு போட்டான். Hide yourselves, boys and girls. Walter Bernhardt is preparing an invocation here. Terrible creature of hell is about to appear. வந்துருச்சா ரிவார்டு பாரு வந்துகிட்டே பாருங்க. 1000 2000 வந்துகிட்டே இருக்கேன். அதை வச்சு அவனை பயமுறுத்தி அவனை கிளக்கி விட்டுருவான். இவன் கிளம்பிங்க உங்க பயம் கிளம்பிங்க எப்படி அப்புறம் ஸ்டோரி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். பயந்து வேமா வேலையை பார்க்குறேன். கமெண்ட்ரி எதுவும் கொடுக்க விட மாட்டேங்குது, எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா டிராமாவும் உழப்புறனால போல சும்மா வந்துகிட்டே இருக்கடா. அவனை செலக்ட் பண்ணி தொலைங்கடா. செலக்ட் ஒர்ஸ் ஆகும். என்னத்தை செலக்ட் பண்ண போறியா? அவன் கலங்கிட்டான். என்ன செலக்ட் பண்ணணும்னே தெரியல. என்னத்தாச்சு செலக்ட் பண்ணிவிடுவோம். ஒர்க்ஷாப் அங்கே இருக்கு. இந்த பேனரை தூக்கி நிப்பாட்டி விடுவோம். இப்போ அவருக்கிறதே ஒரு பேனர் தான். அந்த பேனரை தூக்கி நிப்பாட்டி விட்டா வேலை முடிஞ்சிடும். இரா இரா இந்த வரேன் வரேன். தியேட்டரை தூக்கி வைடான். அவ்வளோதான் ட்ராமாவை நிகழ்த்தி விடுங்க. முடிஞ்சு கிளம்புடா. ஒரு குழுவை கொடுத்து விட்டுருவேன் நினைக்கிறேன். சின்ன குழந்தைனால பரிதாபப்பட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு விஷம். குழந்தைங்கனாலே விஷம் தான். அவ்வளோதாங்க. என்ன ட்ராமா முடிஞ்சு அம்பரம் சுத்திருச்சு. Oh, what a terrible and fortunate idea, boys and girls. Come on, little one. Hold on to that heart so pure. நம்மாலே இதயத்தை அவன் வேற ஆள் இதயத்தை டக்குன்னு எடுத்துறான். இவன் இதயத்தை எடுத்தே கொடுக்குறேன். Ladies and gentlemen, this is the heart of a man whose goodness and deep. அதான் முடிஞ்சினது. இந்த இடத்துக்கு பாஸ் ஒருத்தன் இருப்பான்ல ட்ராமா ஆர்டிஸ்ட். அவனுக்கு ஏதோ ஒரு பேய் பிடிச்சிடணும்னு நினைக்கிறேன். பேய் பிடிச்ச அப்புறம் இதாகும். ஏன்னா மேலே ஏறணுமா நல்லா இருக்கணும். மேலே தான் ஏறி போகணும். அவன் வந்துட்டு இருக்கிறத வாங்கினா நான் வந்துட்டேன். நான் ரொம்ப முட்டாப்பேன். வித்தியகரமாக விளையாடுவேன். அதான் நல்ல விமாய் பேசுவேன். டக்குன்னு சைக்கோ ஆயிடுவேன்.
உயிர் வருது, நான் நம்ம உயிர் எடுக்க வந்துருவேன் அந்த அளவே. காப்ளின் மாதிரி மண்ணிங்களா ஆச்சு. கண்ணாடி பார்த்தீங்கன்னா மூக்கு கண்ணாடி. ஜாக்கி ஜான் அவர் அதான் டாக்டர் அங்கிள் மாதிரி இருக்கான் மாயாவி. ஜாக்கி ஜான்லாம் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே தான் தோரணையாக இருக்கேன். கதை கட் பண்ணலாம், கதை கட் பண்ணால் விறுவிறுப்பாக போவாங்க, அவங்களுக்கு கதை புரியாது. ஸோ அதுக்காண்டி கதை கட் பண்ணாமலே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். கண்ணு பார்த்தீங்களா ஆயிரும்ல, எனக்கு கருப்பில் ஏதோ பூதம் பூதம் பைத்தியக்காரன் ஆயிடுவேன் டக்குன்னு. பாருங்க ட்ரெஸ்ஸை பாருங்க, உடம்பு அவ்வளோ பெருசாக இருக்கு, காலில் அவ்வளோ சிறுசாக இருக்கு. வீடியோ போடலாம் பார்த்தேன், ஏன்னா இது மைக் வந்து உங்களுக்கு இது ஆடியோ எங்கள் இதில் கரெக்டாக இருக்குது. வீடியோ போட்டால் என்னத்த போட, பேக்ரவுண்டு எனக்கு சரியாக இருக்க மாட்டேங்குது. பேக்ரவுண்ட் இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுறோன்னு தெரியல. சரி ரைட்டு, ஆடியோ மட்டும் போடுவோம், கொஞ்ச நாள் கழிச்சு பேக்ரவுண்டு ஏதாச்சும் சொன்னோம் மாற்றி விட்டு இது பண்ணிடுவோன்ட்டு தான் விட்டேன். இந்த ஏதாவது கொடுக்க வந்தால் ரத்தம்லாம் உள்ளே வந்து இழுக்குது, வேணும் பேயை மாறிடுவேன், பாம்பு மாதிரி மாறிடுவேன் நினைக்கிறேன். இவன் ஒரு வில்லன், இவனுக்குள்ளே இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் அனுப்பி விடுவேன். அவங்க ஒன்றா தான் இவன் கீழே இறங்குவேன் அந்த மாதிரி. அடித்து தூக்கி பறக்க விட்டுறலாம், அதெல்லாம் மேட்ரே கிடையாது, டக்குன்னு முடிச்சு விட்டுருலாம். எப்படி இப்படி நாடகம், கயிறுலாம் போட்டு நாடகம் இது மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ அடிக்கணும், உள்ளே இருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த மூக்குக்குள்ளே இருக்கேன். வந்துட்டேம்மா, அடிச்சு கை காலை அடித்து முத கீழே வர வைக்கணும், அதுக்கப்புறம் அதை கிடைக்கும். அந்த மாதிரி ஏதாச்சும் விட்டுக்கிட்டே இருப்பேன். எப்படி ஸ்டார்ட் பக்கத்துலேயும் போக விட மாட்டேன். அந்த லைஃப் இப்போ இறங்குறே அவனுக்கு எனக்கு தடுக்க முடிய மாட்டேன். பெரிய ஆள் அடித்தா அதை மாட்டேன், தடுத்துட்டா நீ பெரிய ஆள் தான். டேய் தம்பி அப்படியே விலகிறணும்டா. சரிப்பா பார்த்தீங்களா, சாகுறப்பையும் ஏதாச்சும் ஒரு பயணம் பண்ணிட்டு தான் சாகுறாங்க. அப்பா கலைஞ்சிருச்சு, பவர் இல்லையாடா. அடா இரு தம்பி, கீழே வரப்போ அவனை அடிக்க முடியும். இரா அப்பா டான்ஸ் ஆடிடுச்சு, வந்துடுச்சு. ஆனால் உண்டா, நேற்று தான் ஒரு படம் சினேக்கிட்டு சைனா மூவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த படம் இன்னும் பாதி கூட பார்த்து முடிக்கலாம். அந்த பாரு பாம்பு சுணங்கிருச்சு. அருவாள் எடுத்து வெட்டுறா, லைஃப் இல்லை அதுக்காண்டி தான் அந்த வாழை வச்சு விட்டுறேன். லைஃப் ஏற்றி விட்டுறேன் அது போதும், இருக்கிற லைஃப் வரைக்கும் போதும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு போ டே டே புஷ் பண்ணலாம் வருதுறான் சந்தோஷப்படுறான். எப்படி நல்லா பண்ணியிருக்காங்களா கேமு. இந்த இடத்துலலாம் நீங்கள் ஹார்டில் வந்திருந்தீங்கன்னா ரெண்டே இதுதான் முடிச்சிருவாங்க, ரெண்டே ஹார்டு தொடவே கூடாது. கரெக்டாக கன்வெர்ட் பண்ணால் தெரியும் அப்படின்னா மட்டும் ஹார்டுக்குள்ளே இறக்கணும். லைஃப்லேயும் அப்படி தான், லவ் பண்ண தெரியும், பண்ணி கரெக்டாக வைக்க தெரியும்னா இறங்கலாம், நட்டே இறங்கணும். இது என்னடா
பாத்தீங்களா பாம்பு நெருப்பு வச்சவன வந்துச்சு. கலங்கிருச்சு தம்பிக்கு. ஏய் வேற அவன் அனுப்ப போறான்டா. என்னடா பண்ணுறேன் அவன் அவன் எப்படி அடிக்கிறது நல்லா யாரு கிட்ட இருந்தாலும் லைஃப் எடுத்து விட்டாங்க. அதை விட்டு பார்ப்போமா தப்பிச்சிடறேன் ஆள் அதில் விட்டு அதை தப்பிச்சிடறேன். எனக்கு தெரிஞ்சு ஐஸ் விட்டால் தான் இதாகுது. உரை எரிஞ்சிட்டு ஆப்ரேட் பண்ண தெரியல அது அதுக்காண்டி கீழே வந்துடுறேன். ஆறடா இது பாருங்கள் லைஃப் இப்படி இறங்குது படக்கு படக்குன்றதா டக்குன்னு கையை வச்சு ஆப்ரேட் பண்ண தெரியாது. அந்த சுழங்கிரு வாப்பில் எந்திரி 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 அஞ்சலி எஞ்சிடு நீ தப்பிச்சாண்டா. இந்த இடத்துல நீங்கள் இது தக்க வச்சுக்கோங்க. ஒயிட் போவர ப்ளூ போவரை தக்க வச்சுக்கிட்டிங்கன்னா முன்னாடி அலட்டிட்டேன் கொடுத்துருவேன் நினைக்கிறேன். கையில் கொடுத்துருவேன் மிரண்டேன்ல சொருகி விடுறோம் சொருக மாட்டேன் அதை எடுத்து கொடுத்துருவேன். இந்த வச்சு என்னடா வாந்தி ரத்தம் வாந்தி அம்மாட்ட கொடுத்தா குடிச்சிருவேன் அண்டிய இந்த மயாலோடதெல்லாம் குடிக்கணுமான்னு யோசிக்கிறேன். அம்மளும் ஆல்ரெடி அவன் கையில் வச்சுருந்ததும் அதுவும் ஒரு கிளாஸ் பீச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அதையும் எடுத்துகிட்டு போய் மகன்கிட்ட போய் குடிக்கணும் கொடுக்கணும். இந்த பம்பரத்துக்கு மேலே இருந்துச்சுல அதே இது காலரு ஆக்சுவலி யோசனைப்படி இவன் தான் அந்த பம்பரன்னு நினைக்கிறேன். கலங்கிட்டேன் அது You were about to give me a fragment of the mirror of fate. Ah yes. தா கொடுத்துறேன் அந்த நான் கண்ணாடி தூள கொடுத்துறேன் ஒன்னா சேர்க்கணும். வச்சிருக்கானுங்க இங்கே குத்தாதா கண்ணாடி என்ன எல்லாம் செயினை போட்டுக்கணும். செயினு போட்டாலே அங்கங்கே வெயில் காலத்தில் தான் கண்ணாடி வர போட்டு கண்ணாடி எங்கேயா சேதத்தில் மாறி இறங்கிருச்சுன்னா போக வேண்டியது. அப்புறம் நல்லவரையா பவர் எதுவும் இருக்கா தம்பி எல்லாம் கலங்கிருச்சா. இந்த ஆப்ரேட் பண்ண முடியுமா உன்னால. நூறுரூவாக்குள்ளே இங்கே எடுத்துங்களா போதும் கூட எங்கே போகணும் ரிட்டர்ன் போகணுங்களோ. ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து பையன்கிட்ட கொடுத்துட்டே வரையான் போலாம். அதாவது அது சேர்த்தா சீக்கிரட்டான டோர் எதுன்னு துறக்கும்னு நினைக்கிறேன். ரெசிடென்ட் ஈவில் அடுத்து வந்து டெபிள் மேக்ரி 4 எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஈவில் 2 எடுக்கலாம் இருக்கேன். ரெசிடென்ட் ஈவில் 4 போடலான்னு இருக்கேன். சிந்தனை இருக்குமா இல்லை போனால் வாய்ப்புகள் நிறையா இருக்கானுங்க. எப்படி சாட்ட போடா எப்படி அவங்க போடான்ட்டோ. இருப்பா இருப்பா பின்னாடி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏதோ மந்திரத்தை ஓதி ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எப்படி அடிக்கிறேன் இவ்வளோ ஒவ்வொரு மாதிரி வைக்கேன் மறைஞ்சிட்டேன்.
இறா இறா வரண்டா இவ்வளோலாம் முடிப்போம். இங்கே பவரில் வர இருக்கீங்க, பவர் இது பண்ணிட்டாங்க பின்னாடி இருக்கேன் பாரு போக்குவரத்து போகிறோம் உனக்கு. வேற இவனுக்கு ஏதோ கொடுத்துட்டேன், கை கால் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. நான் பின்னாடி இருக்கேன், ஏற்றிக்கிட்டே இருக்கேன், எல்லாரும் ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறேன். உன்னையும் தான் அனுப்பி விட்டுறேன்டா, இன்னும் அனுப்பிட்டு தான் அனுப்பிடுவான் போவான் போலவே. தோறுமா எதோ பண்ணுறானுங்க, நம்மகிட்ட தான் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இது தடுத்தா நல்லாயிருக்கும், நல்லா இருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இது நீங்கள் அடிக்கிறது இது தடுக்கன்றீங்க, நீ பவராக இருக்கனால நீங்கள் பாருங்க. ஏய் என்னடா எதுவுமே ஆக மாட்டேங்குது, ஆள் வேறு வந்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மூலையில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எவன்டா அது? இறா இறா தம்பி, நீ பவர் அதை எடுத்துகிட்டு வாங்க. நான் இந்த பண்ணாடை பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி வேலை ஆகுதுன்னு நினைக்கிறேன். எவன்லாம் இல்லை, அப்போ தான் கூட இவ்வளோ நேரம் பண்ணல எவனுமே. இனிமே ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஆளுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ அடிக்க வேண்டிய ஆள் அவன் ரகவா அவனை பாரு, எஸ் ஆகிட்டே இருக்கேன். எங்கடா இருக்க டூர் வந்துட்டேன்டா, நிற்க மாட்டேன் நிற்க மாட்டேன் ஒரு இடத்துல. தூக்கிட்டானுங்க ரெண்டு பேரும் தூத்துக்குடி பசங்க, அவனை தூக்கிட்டா கூடி ஓ அந்த பக்கம் எப்படி சொருகிறேன் இருக்கா இருக்க முடியாதான். சிவங்க போவோம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது நாங்கள் அந்த இது வேறு கேட்டு துறைக்கணுமா அதுவா தொடர்ந்து தொலைக்கணுமா அந்த தெரியல. அது சிவிலான தான் அனுப்பிவிடுவாலோ அப்படிதான் சொல்லணும். அதாவது திறந்துருச்சு தம்பி, அப்படியே ஒழுப்பலாம் பார்த்தா ஒழுப்ப முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். மேம்பாடு இதை கொடுக்குறேன்ட்டு கதவை திறந்து விடுறோம், இந்த மூடி விட்டுருப்போறேன். இந்த இது இன்ட்ரி விழுந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நான் மைண்டை போய் கொடுத்துட முடியேன். ஒவ்வொரு பீஸையும் சேர்க்குறப்போல ஏன் பீஸு கலண்டர் போல சேர்க்குறேன் பாருங்க. போக போக நமக்கு ஒரு கண்ணாடியை கொடுத்து விட்டுருவாய். திருகி திருகி சேர்க்குறக்குள்ளவே அவ்வளோ நம்ம சேர்ந்து எல்லாம் கலைஞ்சிரும். கொடுக்குறானா ஒன்று ஒன்றா தான். There is one other piece and I know who has it but he isn't here in the castle. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் சின்ன ஸ்பேஸ் கேமாக இருந்தால் சொல்லுவாங்க, நல்ல கேம் ஆக்ஷன் கேமாக. அவங்க பொறுக்க வரைக்கும் இந்த ஆக்ஷன் கேம் தான் நமக்கு பிடிக்கும். மற்றபடி அந்த இது ஓடிக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் தாவறது அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. நல்லா ஆக்ஷனாக இருக்கும், கத்தி வச்சு விளாடணும், கண்ணை வச்சு போடணும், அந்த மாதிரி ஏதாச்சும் கேம் இருந்தால் சொல்லுங்கள். ட்ரிக்கு ஃபாலோ பண்ணி நானும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஹிட்டனில் இருக்கலாம் எடுத்து உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறேன். சேவாச்சா நம்ம தெரியல, நம்ம பாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். சேவானா இந்த வீடியோ எடுத்தோட நிப்பாட்டிக்கலாம்னு நானும் பார்க்குறேன். இவர் தான் நடத்துக்கோங்க காட் ஃபாதர். ஐயோ What happened to you after you destroyed the acolyte? I lost all trace of you.
ஆக்சுவலி மொதல் பெரிய ஆளாக இருந்திருப்பேன், அதே மாதிரி ட்ரெஸ்ஸில் அதே மாதிரி தான் உடம்பு இருந்திருக்கும். ஏதோ பண்ணி உறிஞ்சிருவேன்னு நினைக்கிறேன், லைஃப் எல்லாமே எலும்ப மாதிரி ஆயிடுவேன். வேறு ரத்தங்கெல்லாம் குடித்து அதுக்கப்புறம் ரத்தம்லாம் குடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது ஆவேன், திரும்பி பாடியை பில் பண்ணி திரும்பியும் கொண்டு வருவேன். பில்லு நான் என்ன சட்டை பில்லு போடுறதா அப்படிலாம் கிடையாது, உடம்பை ஏற்றி கொண்டு வருவேன் அந்த அளவுக்கு. உடம்பை கொண்டு வந்தக்கப்புறம் தான் திரும்பி இந்த மாதிரி இந்த மிஷனை இவனை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து என்ன பக்கத்தில் இருக்கவன் தான் துணையாக வரப்போகிறான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கேன்ல இரும்பு மனிதன், இவர் இவர் ஃப்ரெண்டு மாதிரி ஆகிடுறாப்புல. தோழன் வச்சு தோல் கொடுப்பான், தோழனை வச்சு முடிப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அவனை அடிப்பேன், விளாடுவேன், நான் கடைசியில் அவன் தான் எம்மகாதம் வாங்கி நின்றுவேன். அப்போ என்ன இது அடுத்த ஸ்டேஜ் எனக்கு தெரியல. இவனுக்கு தான் போகணும், நான் எங்கே போகணும் தெரியல. இந்த கிளம்பிட்டாங்க, அன்பனை வரையான்னு கேட்குறேன் போலாம், அன்பனை வரேன்றான் போலாம். போய் பார்ப்போம் என்ன எப்படின்னு பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு. அதோ 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பெல்ட்டோட பக்கிள்ஸ் மாதிரி இவன் போட்டிருக்க பக்கிள்ஸ் பக்கிள்ஸ் பார்க்குறீங்களா? இந்த பக்கிள்ஸ் 4 வருஷம் முன்னாடி வந்திருக்கோம். எஸ்ஸு அது இதுன்னு பொறுத்தோம்னா டபிள்யூ டபிள்யூ ஒரு ஆளாக கலந்துக்கிற போகிற மாதிரி. டிவி ஆட்டு மண்டையா நீ எதுக்கு அங்கே வந்த? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேன், அங்கிருந்து ஆட்டு மண்டையனோட இப்போ பரவாயில்ல. ரெண்டு பேர் வேற ஒத்தாள் இருந்தாலே சமாளிக்க முடியாது, கைக்கே ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு முதுகில் குத்தினாலும் முழுக மாட்டேங்கினா உனக்கு. டே 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 கிழிச்சு விட்றா. எப்போ மொதல் சாப்பிட்றேன்னு தெரியல, ஒரு ஆள் களி பண்ணிட்டாலே நீங்கள் போதும், முடிச்சு விட்டுலாம். செத்துட்டானா ஓடிட்டானா முட்டுறேன் அவன். அதை நிற்கும்போது நம்மளும் நிற்கணும், அது ஓடும்போது நம்மளும் ஆடை பார்த்து நின்ன புளியா அப்படின்னு கேட்டான்னு சொல்லுங்களேன் போட்டுருவேன். அதை கேட்கவே விட மாட்டேன். டே டே பின்னாடி தலைவா, லைஃப் கொடுத்துருக்கேன், லைஃப் எடுத்துரு. எடுத்துட்டியா? சரி வாங்க, இது எங்கே போகணும்னு தெரியல, அப்படியே போய் பார்ப்போம். வச்சுட்டு வந்த வழிக்கு போய் வச்சு உட்காந்து வச்சு சுத்தோட போகிறான்னு நினைக்கிறேன். நம்மக்கிட்ட போய் சேவை போட்டுக்கிறோம், சேவை இல்லை வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். ஆடியோனா ஆடியோனா 1 ஹவர் கூட போட்டுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோவோட ஆடியோவில் தான் எக்ஸ்போர்ட் ஆக ரொம்ப நேரம் ஆகித்துள்ளது. 3/4 மணி நேரம் வீடியோவே 2 மணி நேரம் எழுத்துக்கிட்டுருக்கேன். யாருமே இல்லாத டீ கிடைக்கு, யாருக்கிடா டீ ஆத்துற, இந்த மாதிரி ஆகிடக்கூடாது. நீங்களே வேறு அடிக்கணுமா ஊத்தியக்காரங்க? முடிச்சு முடிச்சு விட்டு போயிடும், தடுத்துட்டா அவனுக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சாப்பிட முடியலடா, மணி 2 ஆச்சு, ரொம்ப ஆவேசமாக இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு கூட்டமாக இருக்க செத்தையும் போகிறலாம் சாகாதவங்க போயிருந்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்களோட அடியும் சேர்த்து மொத்தம் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ரத்தத்தை குடிச்சுவோமா?
இது எங்கிட்ட போனோம்னா ஒரு மணி நேரம் சுற்றுவீங்க. எங்கே எங்கே போகணும் எப்படி போகணுன்னு ஒரு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் சுற்றுவீங்க. அப்படி சுற்றக்கூடாது. என்ன பண்ணோம்னா அடுத்து என்ன பவர் கிடச்சிச்சு அந்த மாதிரி யோசிச்சிங்கன்னா இனிமேல் நீங்கள் சூட் பண்ணுவாங்க. அப்படியே அந்த பவர் இது பண்ணிக்கிட்டு பேட் ஆமிக்கிட்டு இதை போயிடணும். இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா இங்கே தான் நெக்ஸ்ட்டு லெவலு. இதுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒன்று உங்களுக்கு இருக்கும். இங்கே ஒரு பவர் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. அங்கே இருக்காது இப்போ எனக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியே போனீங்கன்னா கீழே இறங்கிடுங்க. மேலே போயிடணும். முக்கியம் வழி தெரியாமல் தான் குத்த மாதிரி இப்போ போய் போட்டிருக்கோம். இருக்குன்னா இங்கே நாய் மேலே ஒன்று இருந்திருக்கும். அதுக்காக தான் இவங்க தலைவர் மேலே வந்திருக்கிறேன். கீழே போனீங்கன்னா சண்டை நடக்கும். சண்டை வேணும்னா போடலாம், கட்டி ஓடியும் போகலாம். உன்னே தான் குத்துப்பா சித்தப்பா, உன் கூட சந்தைங்க போலன்ட்டு வா. அடிக்காமல் போயிட்டேன் ஏன்னா எல்லாரையும் போட்டு பிடிச்சி கொடுத்துருவோம். அடிக்கங்கன்னா தான் ஊராக்கிங்க இறா. அமைதிக்கு பணம்தானே எனக்கு தெரியல. அப்படியே கீழே தள்ளி விடுங்களா. என்னையே தள்ளி விட்றாதீங்க, அவங்க உங்களை நீங்களே தள்ளி விட்டுருங்க. பெரிய ஆளை கூட ஈஸியாக அடிச்சிடலாங்க. இந்த கம்பி எடுத்துட்டு வரீங்க கொஞ்சம் மிஸ் வரங்க. லைஃப் ஏற்றிக்கிறேன் லைட்டாக. இந்த சாப்பிட்டீங்கன்னா லைட்டாக ஒரு பாயிண்ட் ஏறணும்னு நினைக்கிறேன். உழந்துருச்சு அவனுக்கு. இன்னும் இருக்கு கேமு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். தேவையில்லை. நீங்கள் மேலே சுற்றி கூட போகலாம். இந்த மாதிரி பைப்பில் ஏறியும் போகலாம். பைப்பில் ஏறி அது ஏதோ ஒரு பவர் இருந்திருக்கும். அதுக்காண்டி இந்த ரூட்டு கொடுத்துருப்பேன். ஐயா தேவையில்லாத கட்டணமோ. இங்கே மேலே ஏறி இப்போ ஏறி நிற்கணும். வந்துட்டேன்னா நான் பார்த்தேன். போ தலைவா உள்ள கஸ்டமருக்கு அனுப்புவோம். கஸ்டமரில் வியூவர்ஸுக்கு இந்த வழியாக தான் வருவீங்க. இப்போ இந்த வழியாக நான் டைரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டேன். அது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா ஏதாச்சும் ஒரு சில பவர்லாம் எடுத்துட்டு தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். பவர் எடுக்கணும்னா அந்த மாதிரி சுற்றி முற்றி பார்த்தா தான் பவர் எடுக்க முடியும். இந்த இடத்துல போயிட்டு இப்படி ஒரு ஜம்ப்பை போட்டு இப்படி மறைஞ்சு போனீங்கன்னா மேலே போய் நிப்பாட்டிடுவேன். மேலே போய் நின்றவொன்னா அங்கே ஒரு கொக்கிருவா. லேடரில் ஏறிக்கோங்க, மேலே போய்க்கோங்க. நல்லா முடிஞ்ச வரைக்கும் இங்கே ஒரு ஃபைட் நடக்குமோ வாய்ப்பு கொண்டு உண்டு. எல்லாமே இங்கே வரேன். அவனை ஓட்டு பொறிச்சு எடுத்துரும். அவங்களால அவங்க நேற்றுக்கு நிப்பாட்டுறேன். இருடா நான் ஒரு ஸ்டெப்பு தூக்கி மேலே போயிட்டேன். இந்த பெண்ணை மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. தினமும் உனக்கு பூசதே. இங்கெல்லாம் வாழை ஷூட் பண்ணாலும் உனக்கு அடிக்கல. பெரிய கேப்டனை மாதிரிக்கா ஷீல்டை வச்சு தடுத்துக்கிட்டே இருக்காப்புல. முட்டு கொடுக்குறியா அது பாருங்க. இன்னும் ரெண்டு குடுவையை கொடுத்தா அதை கிழிஞ்சிடும். என்ன தான் இருந்தாலும் வைப்ரேனியம் ஷீல்டு தான் இவங்களுக்கு வராது. மெட்டல்லே ரத்தம் குடிப்போம்டா. நல்ல பேர் இது பண்ணிட்டாப்போம். கொஞ்சம் குடிச்சுக்கிறோம். இப்போ வந்து எங்கே போகணும்னா இது மேலே வந்த ரூட்டுன்னு நினைக்கிறேன். அடக்கிறப்பா அங்கேருந்து இது அந்த ரெக்கேதான். எல்லாத்துக்கும் ரெக்கேதாங்க. சும்மா ரெக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ரெக்கே இருந்தால் தான் எடுக்க முடியும். இங்கே போய்க்கோங்க. இந்த ஃபைட்டு முடிஞ்சதுச்சுப்பா ஃபைட்டை மேலே போகிறான்னு பாருங்கள். மேலே போகிறோம். ஆனால் நீயே முத வாட்டி விளாண்டியா அப்படின்ற மாதிரி கிடையாது. முத வாட்டி விளாண்டிங்கன்னா நீங்களே இவ்வளோ வேகமாக போக மாட்டீங்க. நீங்களே என் வீடியோ பார்த்து தான் விளாடுவீங்க.
நம்ம இங்கிலீஷில் தான் வீடியோ போட்டுருவாங்க, தமிழை யாரும் வீடியோ போடல. அதுக்காக தான் இங்கிலீஷை சரி வாய்ஸ் கொடுத்துருவோன்ட்டு இறங்கியாச்சு உங்களுக்கு. இங்கிட்டு போனால் அந்த திரும்ப அந்த இடத்துக்கு தான் போவேன், பறக்கிற இடத்துக்கு. ஸோ இங்கே போய் போங்க, இங்கே போயிட்டீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சோம். இங்கே போனால் ஒரு ஃபைட்டுன்னு நினைக்கிறேன், அப்புறம் போய்க்கிடுவோம். இங்கே ஒரு நம்ம ஒரு பெரிய ஆள் வருவேன், இங்கே நான் நிப்பாட்டுறேன். திரும்ப இங்கேருந்து வந்தாலும் சரி தான், அங்கிட்டிருந்து வந்தாலும் சரி தான், படி ஏறுற மணி. ஓகே பாய் காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு யாரும் கேம் விளாடுவாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த கேம் ட்ரை பண்ண சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே பாய், சியர்ஸ், பை, ஏகே.